நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வேற லெவலில் ஒரு மியூசிக் கேட்க போகிறோம். அப்படி யாராவது சிரிங்கப்பா, நான் இங்கே வந்து நின்னா சிரிக்கவும் மாட்டேன்றீங்க, குறு குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு நல்ல ஃபன் ஷோ தாங்க, நிஜமாக நம்புங்க. சாப்பாடு பின்னாடி ரெடியாக தான் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது, நல்ல வாசனை வரும், சரியா சாப்பிடுவோம், கண்டிப்பாக சாப்பிடுவோம். காது நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. செம்மையான சாங்கு, சீரியஸாகவே சூப்பரான சாங் தான். யார் இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் நாதஸ்வர வித்வான் திரு பார்த்திமன் அவர்களை வேலைக்கு வைக்கும். சாரி, நான் பேரை மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் சீசன் 7 கலந்துக்கிட்டேன். எஸ்பிபி ஐயா முன்னாடி இதோ இதோ என் பல்லவி பாட்டு வாசித்தேன். விஜய் டிவினா வேர்ல்டு ஃபேமஸ் தான். இருந்தாலும் ஜெட் டிவி என்னுடைய கடலூர் மாவட்டம், இங்கே வாசிக்கிறதுல நான் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக பாக்கியமாக நினைக்கிறேன். ஐயா தவசீலன் ஐயா வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். நான் நிறைய ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கேன், நிறைய எனக்கு நிறைய உந்துதலாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் நானும் பங்கு கொள்றதில் நான் மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். இரண்டாவது வாசிச்ச பாட்டு வந்து அம்மாவுக்கு உண்டான பாடல். அம்மா இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. தவசீலன் ஐயாவுடைய துணைவியார் எனக்கு அம்மா, அம்மா மாதிரி தான். அவங்க என்றும் கடவுளோடு நின்று நம்ம எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க. அதுக்காக தான் வாச்சு. நன்றி, நன்றி. ஹலோ ஹலோ அண்ணா, நீங்கள் எவ்வளோ நாளாக இதை வாசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா வாசி. 25 வருஷம். இவர் வாட்ச் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? ரெண்டாவதா வாட்சார்ல, அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு கேட்டா கைத்தட்டி காட்டணும். எல்லாரும் மெய் மறந்து ரசிச்சிருக்காங்க, அதனால தான் புரியல. எல்லாருமே மெய் மறந்து ரசிச்சிருக்காங்க, அதனால தான் கை தட்டல. இது இப்படி சொல்லலாமா? செம்மனே, இப்படி இதனால தான் 25 வருஷமா வாட்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. செம்மையா இருந்துச்சு சீரியஸா. தேங்க்யூ, தேங்க்யூ.